வணக்கம். இந்த கடல் மேல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முறை நமக்கு வந்து பாறை மீன்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ முழுவதும் பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நம்ம வந்து மூணாவது நாள் மத்தியானம் வந்து நமக்கு கிடைச்ச மீன்கள் வந்து இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாறை மீன்கள் தான் இருக்குது. அதுவும் மஞ்சள் பாறை மீன்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த முறை நம்ம கடலுக்கு வந்த முதல் நாள் இரவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீன் கிடச்சிட்டே கிடச்சிது. கொஞ்சம்னா எப்படின்னா ஒரு 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நமக்கு வந்து இரவு நேரங்களில் கிடச்சிட்டே இருந்தது. பகலில் வந்து நம்ம வலை போடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மீன்கள் கிடைக்கல. ஆனால் மறுபடியும் மறாவது நாள் போய் அந்த இடத்துல நம்ம நைட்டில் வளப்படும்போது மீன் வந்து சுத்தமாகவே பிடிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன போட்லாம் இருக்குல்ல, பைப்பர் போட்டு, அவங்கெல்லாம் வந்து வலை நிறையா வந்து அவங்க அந்த இடத்துல போட்டு வச்சுட்டாங்க. அதனால் நம்ம வந்து வலை வந்து நம்ம இழுக்க முடியல. அதனால் ரெண்டாவது நாள் வந்து நமக்கு மீன் பிடிக்க முடியல. அதனால் ஒரு முதல் நாள் நைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 700 கிலோ வரைக்கும் நம்ம மீன் பிடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு நம்ம மீன்களே கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முறை தான் நமக்கு வந்து கொஞ்சம் மீன்களை வந்து அதிகமாகவே நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மீன்பிடி தடைகளை முடிஞ்சு இப்போ முடிஞ்சு தொடர்ந்து நம்ம கடலுக்கு வந்தப்போ அந்த வரைக்குமே இந்த முறை தான் வந்து நமக்கு வந்து அதிகமான மீன்கள் வந்து கிடச்சிருக்கு. இதுவே இந்த மீன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நமக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருந்து, ஒரே நாளில் கூட நமக்கு அதிக அளவில் கிடச்சிருந்து, நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். இந்த மீன்கள் தான் வந்து அதிகமாக நமக்கு கிடச்சிருந்தது. அதுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த மீன்களை கிடைக்கல. இந்த முறை தான் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இந்த மூணு நாளுமே விடிஞ்சபாடு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து வலை போட்டிருக்கோம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்கல. ஆனால் விடிஞ்சப்பாடு பார்த்தீங்கன்னா எப்போதுமே விடிஞ்சப்பாடு இந்த இருவம்பாடுன்னு சொல்லக்கூடிய வந்து ரெண்டுமே வந்து நல்ல மீன்கள் கிடைக்கும். ஆனால் ரெண்டு பாடுமே மீன்கள் வந்து கிடைக்கல. நைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் மீன் கிடைச்சிட்டு இருந்தது, பகலில் சுத்தமாகவே மீன் கிடைக்கல.
நிலவு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மீன் எப்போதுமே போடும், இல்லைன்னா நிலவு வந்து மறையும் போதும் மீன் போடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிலவு கிளம்பும் போது அந்த இடத்துல மீன் போய் வலை போடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் வந்து வலை போட்டிருந்தோம். அதுக்கு 2 மணி வலை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் நம்ம வலை இழுத்து போயிருந்தோம். ஒரு இடத்துல மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல மட்டும் போணுச்சு. அங்கே மட்டும் நமக்கு கிடைச்ச மீன்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை கிடைச்ச மீன்கள் மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறத என்ன வந்து சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரி நான் வந்து போக போக நம்ம மாற்றிக்கலாம். நன்றி, வணக்கம்.